ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாலக் கீரி குழம்பு செய்யலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். பாருங்கள், பாலக்கீரி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா க்ளீனாக நான் பண்ணி நீட்டாக தண்ணியில் போட்டு அழைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பருப்பு வந்துட்டு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், நல்லா கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் போட்டுக்கோங்க, 4 பழம் போட்டுக்கோங்க. தக்காளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 வெங்காயம் போட்டுக்கோங்க, கட் பண்ணி. பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீரை போட்டுக்கலாங்க, நல்லா அழிச்சி வச்சுருக்கேன் நான். நீங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. இதே மெத்தடில் நல்லா வேகட்டும். மேலே வந்து தட்டைக்கிட்ட மூட வைக்காதுங்க, குக்கர் மூடியும் போடாதுங்க, இப்படியே வேகட்டுங்க. வெந்த பிறகு நாம் பார்க்கலாம். அப்புறமா நல்லா தக்காளி பருப்பு கீரைலாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிக்கிட்டோம். கொஞ்சம் வந்து தக்காளி இந்த கீரைலாம் எடுத்து ஆற விட்டுடலாம். ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா சீக்கிரமாக ஆறிடுவோம். இப்போ இது வந்து நான் ஆறிட்டு இருக்குங்க. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு மிக்சி ஜாருக்கு போட்டுக்கலாம். நல்லா ஆறி இருக்கு. இந்த கீரை, டமாட்டோ, இந்த பச்சை மிளகாய் எல்லாமே இதில் போட்டு ஒரு ஆட்டி எடுத்துடலாம். நைஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஒரே ஒரு அரை இப்படி அரைச்சி இப்படி எடுத்திங்கன்னா பாரு, இந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். தாளிக்கிறது எப்படின்ட்டு இப்போ வந்து தாளிக்கிறது பார்க்கலாங்க. இப்போ வந்து ஆயில் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டிட்டு. எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வடகம் போட்டுக்கோங்க. சீரகம் சிறிதளவு போட்டுக்கோங்க. இது பெருங்காயம் பொடி இவ்வளோ, இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது சிடு சிடன்னு வெடிக்கணுங்க, அப்போ தான் நல்லா அது இந்த வடகம் வந்துட்டு கடுகெல்லாம் நல்லா சிடு சிடன்னு சிடிக்கும். இப்போ பாருங்கள் சிடிக்குது. இப்போ வந்து நம்ம கறிவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கீரை அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கட்டியாக இந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க.
அது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை இப்போ சேர்த்துக்கவும், கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க, நல்லா கொதி வரட்டும். கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதிக்கும் பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க, இந்த அளவுக்கு கட்டியாகவே இருக்கட்டும். பாலக்கி கீர் குழம்பு ரெடிங்க. இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ரைஸ்க்கு களி செஞ்சால் களிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் இது உங்களுக்கு இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.